மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஆழ்வார்பேட்டையில் உள்ள கமல்ஹாசன் இல்லத்தில் நோட்டீஸும் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த விவரம் நம்முடைய செய்தியாளர் நந்தினியிடம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஒரு அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். ராம்குமார், சென்னை எல்டான்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் அவரது இல்லத்தில் தனிமைப்படுத்தி வைத்துள்ளதாக சென்னை மாநகராட்சி அவரது இல்லத்திற்கு வெளியே நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறது. அந்த அந்த நோட்டீஸை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் வெளி மாநிலங்கள் வெளி நாடுகளில் இருந்து வந்தவர்கள் சுமார் 24,000 பேர் வீட்டில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை சார்பில் ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல் வந்தவர்கள் அனைவருமே கண்காணிக்கப்பட்டு அவர்கள் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு வைத்து சுகாதாரத்துறை சார்பில் கண்காணிக்க தமிழக அரசு சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை எல்டாம்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் அவரது இல்லத்தில் தனிமைப்படுத்தப்பட்டு வைத்துள்ளதாக சென்னை மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பானது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போதைய நிலவரப்படி 38 நபர்களுக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் மட்டுமே வீடு திரும்பியிருக்கிறார், ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மீதம் இருக்கக்கூடிய 36 நபர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த எண்ணிக்கையை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 9 நபர்களுக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக வரக்கூடியவர்களை சுகாதாரத்துறை சார்பில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வீடியோ கான்பரன்சிங் மூலம் அவர்களுக்கு தினந்தோறும் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரை 24,000 நபர்கள் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை சுகாதாரத்துறை சார்பில் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் பல்வேறு இல்லங்களில் பல்வேறு தெருக்களில் இது போன்ற சென்னை மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கமல்ஹாசன் இல்லத்திலும் அவர் தனிமைப்படுத்தப்பட்டு வைத்திருப்பதாக சென்னை மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல் வந்தவர்கள் அனைவரையுமே கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். அவரும் பிப்ரவரி மாதம் வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று திரும்பியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவரையும் தனிமைப்படுத்தி கண்காணிக்க தமிழக அரசு சார்பிலும் சுகாதாரத்துறை சார்பிலும் உத்தரவிடப்பட்டு அந்த உத்தரவானது தற்போது நடைமுறையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வீடியோ கான்பரன்சிங் மூலம் அவருக்கு தொடர்ச்சியாக அறிவுரைகளை வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே நடிகர் கமல்ஹாசனும் மக்கள் நீதி மய்யம் கட்சி கமல்ஹாசனை பொறுத்தவரையில் ஏற்கனவே அவர் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல்கள் ஏற்கனவே வெளியாகின. குறிப்பாக சென்னையில் அவர் ஒரு வீட்டிலும் அவரது மகள் அக்ஷரா ஹாசன் வேறு ஒரு வீட்டிலும் இருப்பதாக அண்மை தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது சென்னை மாநகராட்சி சார்பில் சென்னை எல்டாம்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனை அவருடைய இல்லத்தில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தனிமை நாட்களை பொறுத்தவரையில் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி முதல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை இந்த தனிமைப்படுத்தப்பட்டு அவர் இருக்க வேண்டும் எனவும் அவருக்கு தொடர்ச்சியாக சுகாதாரத்துறை சார்பில் அறிவுரைகள் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி நந்தினி.